ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு பணியில் கண்டுபிடிக்கப்பட்ட முதுமக்கள் தாலி கனிமொழி எம்பி முன்னிலையில் திறக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் மத்திய தொல்லியல் துறை சார்பில் 17 ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி தொல்லியல் அகழாய்வு பணிகள் தொடங்கியது. மத்திய தொல்லியல் துறை திருச்சி மண்டல இயக்குனர் அருண்ராஜ் தலைமையில் அகழாய்வு பணிகள் நடந்து வருகிறது. தொடர்ந்து 1 மாதத்திற்கு மேலாக இந்த அகழாய்வு பணிகள் நடந்து வருகிறது. இதற்காக ஆதிச்சநல்லூர் பரம்பு பகுதியில் 3 இடங்களில் 10க்கு மேற்பட்ட குழிகள் அமைக்கப்பட்டு அகழாய்வு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அகழாய்வு பணியில் ஏற்கனவே 12 முதுமக்கள் தாலிகள், சங்ககாலத்தில் மக்கள் வாழ்ந்ததற்கான வாழ்விட பகுதிகள், 3500 ஆண்டுகள் முதல் 150 ஆண்டுகள் வரை ஆதிச்சநல்லூரில் மனிதர்கள் வாழ்ந்துள்ளதை உறுதிப்படுத்தும் விதமாக ஆங்கிலேயர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட சுண்ணாம்பு தளம் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் நேற்றைய தினம் ஆதிச்சநல்லூரில் 2ஆம் அடுக்கில் உள்ள 2500 ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாலி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் ஆதிச்சநல்லூரில் நடந்து வரும் அகழாய்வு பணிகளை பார்வையிட தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வருகை தந்தார். அவருடன் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் உடன் வந்தார். அகழாய்வு பணியில் கண்டுபிடிக்கப்பட்ட முதுமக்கள் தாலிகள் சுண்ணாம்பு தளத்தை அவர்கள் பார்வையிட்டனர். அதன் பின்னர் நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்ட 2500 ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாலி கனிமொழி எம்பி முன்னிலையில் திறக்கப்பட்டது. அந்த முதுமக்கள் தாலியில் மனிதனின் மண்டையோடு கால் எலும்புகள், சிறு பானைகள், கலயங்கள் இருந்ததை அவர்கள் பார்வையிட்டனர். மேலும் பானைகளில் தானியங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆய்வுகள் குறித்து தொல்லியல் துறை திருச்சி மண்டல இயக்குனர் அருண்ராஜ் விளக்கமளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.